வகையான மருந்து. ஒன்னு 16 கோடி ரூபாய்க்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வெயின்ஸ்ல போடக்கூடிய ஜோல்ஜென்ஸ்மான்ற ஊசி. இதுதான் நம்ம மித்ராக்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிற மருந்து. ரெண்டாவது முதுகு தண்டு வளத்துல போடக்கூடிய ஸ்பிரிட்ராசான்ற ஊசி. இது லைஃபுக்கும் போடணும். மூன்றாவது ரோஷி நிறுவனத்துடைய ரெசிபாம். இத எவர்டிஜினும் சொல்றாங்க. இந்த மருந்தையும் லைஃப் லாங் எடுக்கணும். வருஷத்துக்கு 3 கோடி ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் 3 கோடி ஆகும். டெய்லி இந்த மருந்தை சாப்பிடு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்திகளில் வந்த ரோச்சை நிறுவனத்தோட எவரெஸ்டி இந்திய சந்தைகளில் கிடைக்க போதுன்ற செய்தியை கேட்டதும் பலரும் மித்ராக்கு இந்தியாலே மருத்துவம் பார்க்கலாமே, வெளிநாட்டிலிருந்து ஜோல்ஜென்ஸ் பாவ வைக்க வேண்டிய தேவை இல்லைதான அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மூணு மருந்தோட வித்தியாசத்தை மித்ராவோட அப்பாவே தெளிவுபடுத்தி கொடுத்தாரு. கேள்வி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ்குமார், மித்ராவோட அப்பா. டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மருந்துகளை பரிந்துரைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோல்ஜென்மா. அதுதான் வந்து ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், சிங்கிள் டைம் ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. அதோட விலை தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடிங்க. இரண்டாவது மருந்து ரெசிடிப்ளாம். இன்றைக்கி ஜூலை 10 ரோஷ் நிறுவனம் இந்த ரெசிடிப்ளாம் வந்து இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. இந்த மருந்தினோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 கோடி அளவுக்கு வருதுங்க. இந்த மருந்து வந்து டெய்லி சாப்பிட்டே இருக்கணும், குழந்தைங்க வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டே இருக்கணும். இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சிரப் ஃபார்மில் இருக்கும், இல்லைன்னா வந்து டேப்லெட்ஸ் ஃபார்மில் இருக்கும். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்ராசா. இந்த ஸ்பின்ராசான்றது ஒரு இன்ஜெக்ஷன் டைப் தான், பட் அது என்னென்னா குழந்தைங்களோட முதுகு தண்டு வடத்தில் போடக்கூடிய ஒரு யூஸிங்க. இதோட விலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோடி கணக்கில் வருது. இதுவும் வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் தான். ஸோ டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட குழந்தையோட உடல் கண்டிஷனை பார்த்துட்டு ஜோல்ஜென்மான்ற மருந்து தான் பரிந்துரைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த சிங்கிள் டைம் ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியான ஜோல்ஜென்மாவுக்கு நாங்கள் முன்னோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போது கிட்டத்தட்ட வந்து பாதி கணத்தை தாண்டி முடிகிற ஸ்டேஜில் நாங்கள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட மக்களோட ஆதரவுனால 15 கோடி ரூபா அளவுக்கு நமக்கு நிதி திரண்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து இது இந்த நியூஸ் வந்து மக்களுக்கு வந்து நிறைய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கு. என்னென்னா நான் மித்ராக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிடிப்ளாம் மருந்தே நாங்கள் நீங்கள் எடுத்துக்கலாமே, அதுவுமே சந்தையில் வந்திருக்கு, ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாமே, உடனடியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த மருந்தை எங்களுக்கு பரிந்துரைக்கலை. எங்களுக்கு பரிந்துரைக்கிறது ஜோல்ஜென்மான்ற மருந்து தான் எங்களுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ரெசிடிப்ளாம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கோடிக்கணக்கில் கொடுத்து பண்ணக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பதிவு நான் வெளியிடுறேன். நன்றி. 15 கோடியை கடந்திருக்க இந்த சூழல்ல ஃபண்ட்ரைசிங் பண்ண பல பாகங்கள்ல இருந்து எங்க போனாலும் பலரிடம் இருந்து வந்த கேள்வி ஒரு பெருந்தடங்களா வந்து நிக்குதுங்க. இந்திய சந்தையில 3 கோடிக்கு இது கிடைக்கிறப்ப எதுக்கு 16 கோடி கொடுத்து வெளிநாட்டுல இருந்து இந்த மருந்தை வர வைக்கணும்ன்றதுதான். மித்ராக்கு பரிந்துரைக்க செய்யப்பட்டிருக்க மருந்து ஜோல்ஜென்ஸ்மா. அதே நேரத்துல பெற்றோர்களாலும் 3ல இதுதான் சிறந்த சாய்ஸ்னு ஃபீல் பண்றாங்க. இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துதான் இந்த வீடியோ. 16 கோடி தேவையை பல இடங்களை ஷேர் செஞ்சு 15 கோடி 35 லட்ச ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. நேத்தும் இன்னைக்கும் முடியும்னு சொல்லியிருந்த இலக்கை இப்போ வரைக்கும் தொட முடியல. இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த இதை பரவலாக ஷேர் செஞ்சு எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேவ் மித்ரா. 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 சேவ் Simple.